வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும், வசந்த மாளிகை எப்போது விட்டாலும் வசூலில் கலக்கும். படம் வெளியிடப்பட்ட 1972 இருந்தே தன் வசூல் கணக்கை அதிகமாக்கிக் கொண்டே இருந்த படம் வசந்த மாளிகை. சென்னையிலும் மதுரையிலும் வெள்ளி விழா ஓடிய திரைப்படம் வசந்த மாளிகை. ஏராளமான ரசிகர் பட்டாளத்தை தன்னகத்தே அடக்கிய படம் வசந்த மாளிகை. அதிகமான பிரிண்டுகள் போடப்பட்ட படம் வசந்த மாளிகை. மூலமான தெலுங்கு படத்தை விட ஹிட்டானது. தமிழ் ரசிகர்களுக்காக கிளைமேக்ஸ் மாற்றப்பட்டது. யாருக்காக பாடலுக்காக பிடிவாதமாக எக்கோ வைத்தால்தான் பாடுவேன் என்று டிஎம்எஸ் கேட்டு வாங்கி பாடி பாடலில் மிரட்டி எடுத்தது. நடிகர் திலகம் தன் அன்னையார் மறைந்த 3வது நாளிலேயே மயக்கமென்ன காதல் பாட்டில் நடித்தது என்று ஏராளமான பல சுவையான செய்திகள் வசந்த மாளிகைக்கு உண்டு. பல சாதனைகளையும் சரித்திரத்தையும் படைத்த வசந்த மாளிகை திரைப்படம் கடந்த வெள்ளிக்கிழமை வெளியானது. 7 நேரடி தமிழ் படங்கள் இதனுடன் இணைந்து வெளியாகின. அனைத்தும் சின்ன பட்ஜெட் படங்கள். ரசிகர்கள் முகம் தெரியாத நடிகர்களின் சின்ன பட்ஜெட் படங்களை பார்ப்பதில்லை. முதல் நாளிலேயே பல காட்சிகள் ரத்தாயின. புதிய படங்களை விட இந்த பழைய படங்களுக்கு ரசிகர்கள் அதிகளவில் குவிந்தனர். சென்னை ஆல்பர்ட் திரையரங்கில் சென்ற வாரம் சிவாஜி கணேசனின் வசந்த மாளிகையை வெளியிட்டார்கள். 1972 வசந்த மாளிகை சென்னையில் 3 திரையரங்குகளில் வெளியாகி முதல் 271 காட்சிகள் 3 திரையரங்குகளிலும் ஹவுஸ்ஃபுல் ஆயின. இது ஒரு மகத்தான சாதனை. படம் 175 நாட்களுக்கு மேலும் ஓடியது. அதன் பிறகு அவ்வப்போது வசந்த மாளிகை மறுவெளியீடு செய்யப்படும். 2019 மறுவெளியீடு செய்தபோது சென்னையில் படம் 100 நாட்கள் ஓடியது. ஆல்பர்ட் திரையரங்கில் மட்டும் இதற்கு முன் 5 முறை வசந்த மாளிகை மறுவெளியீடு செய்துள்ளனர். இப்போது வெளியிட்டிருப்பது 6வது முறை. தினசரி மாலை 3 மற்றும் 6:30 என 2 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். அதே வளாகத்தில் வெளியாக இருக்கும் புதிய படத்தை வெள்ளி சனி ஞாயிறில் பார்த்தவர்களின் எண்ணிக்கையை விட வசந்த மாளிகை ஞாயிறு மாலை காட்சியில் பார்த்தவர்களின் எண்ணிக்கை மிக மிக அதிகம். இதனை திரையரங்கே வெளியிட்டுள்ளது. வசந்த மாளிகை தெலுங்கில் வெளியான பிரேமநகர் படத்தின் ரீமேக். டி ராமநாயுடு படத்தை தயாரிக்க KS பிரகாஷ்ராவ் படத்தை இயக்கினார். நாயகியாக வாணிஸ்வரி நடித்தார். இந்த வேடத்தில் முதலில் நடிக்க ஒப்பந்தமானவர் ஜெயலலிதா. அந்த நேரத்தில் அவரது தாயார் மரணமடைய அவரால் நடிக்க முடியாமல் போய் வாணிஸ்வரியை நடிக்க வைத்தார்கள். வெளியான காலத்தில் பல்வேறு சாதனைகள் படைத்த படம் மறுவெளியீடு காணும் போதும் சாதனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது.